கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி எயிட் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞான கொடுத்த பெத்தபாராவிலே நடந்தன அதாவது இந்த பெத்தபாரா இல்லை பெத் பேஜ் இல்லை பெத்தனி என்று எது எங்கே இருக்குன்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறது யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்து எருசலேம் இருக்கிறது எரிகோ இருக்கிறது யோர்தானுக்கு இந்த பக்கம் எரிகோ இருக்குது அந்த பக்கம் பெத்தபாரா இருக்குது ரெண்டு பெத்தனி உண்டு இந்த பெத்தபாரான்றதும் பெத்தனி என்பதும் ஒரே பெயர் தான் ஏன்னா சில நாட்கள் மறுவி அதற்கு பின்பு பெத்தபாரா என்று வந்தது இந்த பெத்தனி வந்து ரெண்டு பெத்தனின்னு சொன்னேன் ஒரு பெத்தனி வந்து எங்கே இருக்குன்னா எரிசலேமில் இருந்து ரெண்டு மைல் தூரத்தில் எரிகோ போகிற ரூட்டில் இருக்குது ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் எரிகோக்கோ மற்றும் எருசலேமுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் பெத்தனி என்று சொல்லக்கூடிய லாசரு மரியாள் மார்த்தால் என்று சொல்ல அவர்களுடைய வீட்டில் தங்குவதை நம்ம பார்க்க முடியும் அது யோவான் பதினோராவது அதிகாரத்தில் லாசரு மறித்து உயிர் தெழுந்த காரியத்தை பார்க்க முடிகிறது ஏன்னா அந்த பெத்தனியும் இந்த பெத்தனியும் வேற வேற ஆனால் ரெண்டுக்கும் பெயர் ஒரே பெயர் தான் பெத்தனி பெத் என்றால் வீடு என்ன ஹவுஸ் ஆஃப் பாவர்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இந்த இதை குறித்து சொல்லும்போது யோவான் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சாலேம் ஊருக்கு சமீபமான ஐநோன் என்னும் இடத்திலே தண்ணீர் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் அதாவது யோவான் சாணகன் வந்து எருசலேமில் இருந்து இவ்வளவு தூரத்தில் உள்ள வெளியே ஏறக்குறைய ஒரு பதினேழு அல்லது இருபது மைல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு இடத்துல தான் யோவான் சாணகன் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான் அங்கே ஜனங்கள் எல்லோரும் போய் யோவான் சாணகிட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள் அதைத்தான் அந்த இடத்துல தான் இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் மற்றும் பரிசையர்கள் போய் அங்கு யோவான் ஸ்தானர்களிடம் நீ எதற்காக ஞானஸ்தானம் கொடுக்கிற என்று கேட்கிறார்கள் சரி இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இதை எப்படி பார்த்து கொள்ள முடியும் ஒரு சிலர் வந்து இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் யோர்தான் நதியில் போய் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்பதான் அது ஒரு உண்மையான ஞானஸ்தானம் நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கூட என்ன பண்றாங்க எருசலேமுக்கு போய் அங்க யோர்தான் நதியில மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறது அது என்னமோ ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இப்பொழுது நடக்கக்கூடிய காரியம் அது மாத்திரம் இல்ல இப்போ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்துக்கள்லாம் காசி ராமேஸ்வரம் போறாங்க முகமதியர்கள் வந்து மெக்கா மதீனாவுக்கு போறாங்க அதனால இப்போ கிறிஸ்தவங்கள்லாம் அதே மாதிரி செய்யணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து சபரிமலைக்கு போறான் ஒரு சிலர் பழனிக்கு போகிறான் அதனால நம்மெல்லாம் அவங்கெல்லாம் புனித யாத்திரை போகிற மாதிரி நம்மளும் இப்போ புனித பயணம்னு சொல்லி எரிசலைமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இது வேத அடிப்படையில் தவறு இதை நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அங்கேயும் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கள நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எங்கே எடுக்கிறீங்கன்ற ஒரு காரியம் கிடையாது எப்படி எடுக்கிறீங்கிறதான் முக்கியம் முதலாவது ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஞானஸ்தானம் உங்களை ரட்சிக்கவில்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதனால தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க ஞானஸ்தானம் என்பது என்ன வெளியரங்கமான ஒன்று த பேப்டிசம் இஸ் அன் அவுட்வேர்ட் சிம்பல் ஆஃப் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் யுவர் இன்டர்னலி உங்கள் இருதயங்களில் என்ன நடந்தது என்பதை வெளியரங்கமாக காட்டுவது தான் ஞானஸ்தானமே ஒழிய ஞானஸ்தானம் எடுப்பதால் நீங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை நீங்கள் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்ததுனால நீங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை எங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்த பின்பு எங்கே ஞானஸ்தானம் எடுத்தாலும் தேவனோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு கிருபை உண்டாகும் அதனால இடம் முக்கியம் இல்லை மனசு முக்கியம் உங்களுடைய மனமாற்றம் மிகவும் முக்கியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள் நான் ஆய் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொரு ஒரு காயும் ஜபிக்கிறேன் இடம் முக்கியமல்ல ஆண்டவரே அவர்கள் எங்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் எங்கு ஜெபிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல எப்படி அவர்களுடைய இருதய மாற்றமும் அவர்கள் முள்ளான மனுஷனில் வரக்கூடிய மாற்றம் வெளியரங்கமாய் மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுக்கக்கூடியதான ஒரு கிருவையை கொடுக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் கையிட்டு செய்யும் வேலையும் எல்லாவற்றையும் அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன் நாளை சந்தி